நல மரியாவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்டெர்லைட் காப்பர். ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் சமூக பணிகளினால் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. இளைஞர்கள் இலவச தொழில் பயிற்சிக்காக தாமிரா முத்துக்கள் திட்டம், பெண்களின் கல்விக்காக இளம் ஒட்டுக்கள் திட்டம், நடமாடும் மருத்துவமனை, மேலூர் ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம் விரிவாக்கம், சக்கி என்னும் மகளிர் மேம்பாட்டு திட்டம், விவசாயம், பயணிகள் நிழற்குடை, பசுமை திட்டம், மர வளர்ப்பு திட்டம், குஷி என்னும் குழந்தைகளின் சிறப்பு கல்வி மற்றும் இலவச மருத்துவம், விளையாட்டு மற்றும் ஓவிய போட்டிகள், எப்பொழுதும் மக்களின் சேவையில் ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம். வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பார்லி, இது மனுஷனோட முத்து. இந்த பார்லிங்கிறது மனுஷனோட முத்து. இதில் பார்த்தீங்கன்னா அழகான உப்மா பண்ணலாம், பார்லி உப்மா பண்ணலாம். பார்லியில் பயங்கரமான ஸ்ட்ரென்தன் இருக்குது, நல்ல செரிமான சக்தியை கொடுக்கறதுக்கு இருக்குது, நல்ல பசியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ காலையில் சாப்பிட்டு போகிறவங்க எனக்கு மந்தமாக இருக்குதுன்னு 10 மணிக்கு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து இந்த பார்லிங்கிறது யூஸ் பார்லியை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் பண்ணலாம். பார்லி தண்ணி, பார்லி கஞ்சி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு போய் நீங்கள் ஓட்ஸை வாங்கி கொண்டு வந்து இடித்து பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸிங்க. ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைங்க, சுடு தண்ணியில் ஊற வைங்க. கொதிக்கிற தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 15 நிமிஷம் இந்த பார்லியை போட்டு ஊற வைங்க. பார்லி நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நம்ம இட்லி துணி சொல்லுவோம் இல்லைங்களா, காடா துணி, காடா துணியில் போட்டு நம்ம மத்த வச்சு நல்லா அப்படி இடிங்க. இடிச்சிங்கன்னா என்ன ஆகிடும்னா நல்லா அப்படி சப்ப சப்பையாக ஆகிடும், நல்லா ஓட்ஸ் மாதிரி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பாலை ஊற்றி கஞ்சி பண்ணலாம், பார்லி கஞ்சி பண்ணிக்கலாம். அதை வந்து யாருன்னா வயசானவங்களுக்கெல்லாம் நல்லா நிறைய பசியை தூண்டும், மந்தத்தன்மையை சுத்தமாக எடுத்து விட்டுரும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும், கஞ்சியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். செரிமானம் ஆகிறதுனால ஈஸியாக பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் நல்லா இது பண்ணணும். ஏன்னா பார்லியில் ஒரு விதமான ஒரு சூடு இருக்குது. இந்த சூடு என்ன ஆகுதுன்னா பிளட்டை வந்துட்டு நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. நமக்கு பிளட்டில் இருக்கிற அழுக்கான திசுக்களையோ அழுக்கான செல்களையும் கிளியர் பண்ணி கொடுக்குது. இது எல்லாமே வந்துட்டு பிளட்டில் இருக்கிறத கிளியர் பண்ணி குடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, குழந்தைகளுக்கு நீங்கள் உப்மா பண்ணலாம், பிரியாணி பண்ணிடலாம், பார்லி பிரியாணி, இல்லை பார்லி சாதம், இல்லைன்னா பார்லியில் பாயாசம். குழந்தைங்கிறதுனால பாயாசம், ஒரே ஒரு பலாப்பழம், பலாப்பழத்தை எடுத்து கட் பண்ணிக்கோங்க, பலாப்பழம் இல்லைன்னா மாம்பழம் கட் பண்ணி தண்ணியிலையோ தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பார்லியை நல்லா கழுவி அந்த பாயா அந்த மாம்பழத்தோடையோ இல்லை பலாப்பழத்தோடையோ போட்டு நல்லா வேக வைங்க.
வேக வஞ்சிங்கன்னா நல்லா அப்படி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ரூட்டோட தண்ணியிலேயே பார்லியையும் போட்டு நல்லா வேக வைங்க. வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து பாயாசத்தோடைய கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், பாயாசத்தோட தன்மைக்கு வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, குழந்தைங்க பூந்து விளையாடுவாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தது வரகு. வரப்பிரசாதம் தான் இது, நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். ஒவ்வொரு கோயிலையும் போய் ஏன் பிரசாதம் வாங்குறோம் தெரியுங்களா? முண்டைக்கட்டி வாங்கி சாப்பிட்றது இல்லைங்க. ஒவ்வொரு கோயில் எதுக்காக பிரசாதம் தராங்க தெரியுங்களா? நீயும் இந்த கடவுளோட இதில் ஒரு பகுதி அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் கடவுள் சாப்பிட்றத உனக்கும் ஒரு பகுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு கோயிலையும் நமக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த மீனிங்கில் தான் கொடுக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த வரகு வந்து சாப்பாட்டுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். என்ன இதில் என்ன அவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய அத்தனை இருக்குது, அத்தனை மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து. ப்ரோட்டீனா சிக்கனை வாங்கிக்கலாம், சிக்கனில் தான் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, கார்போஹைட்ரேட் இல்லை சுகர் பிரிஞ்சு அந்த அதுக்குரிய சக்தி எல்லாமே இதில் இருக்குது. இதை வச்சு என்னென்ன பண்ணலாம், படம் போடலாம், ஒரு மசாலா கஃபேவே நம்ம உருவாக்கிடலாம். அந்தளவுக்கு இதில் இருக்குது, அவ்வளோ வெரைட்டி நம்ம பண்ணலாம் இதில். இதில் பார்த்தீங்கன்னா கிச்சடி பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்மா பண்ணிடலாம், கேசரி பண்ணலாம், அதுக்கப்புறம் தோசை பண்ணலாம். எல்லாம் நம்மளுடைய அத்தனை டிப்பன் வெரைட்டிகளையும் இது பண்ணலாம். இது அதாவது இது ஒரு மல்டி மாஸ்டர். இந்த வரகுங்கிறது மல்டி மாஸ்டர், அதாவது மினி மாஸ்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது ஒரு மல்டி மாஸ்டர். இதை வச்சு எது வேணாலும் சமைச்சு அசத்திடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணலாம், ஒரு அழகான உப்மா பண்ணலாம். என்ன உப்மா பண்ணலாம், வெஜிடபிள் உப்மா. நிறைய குழந்தைங்க வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க, அவங்கள எப்படி சாப்பிட வைக்கிறது? சிம்பிள், பச்சை பட்டாணி, காஞ்சி போனது எடுக்காதீங்க, பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களே நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், அந்த நூடுல்ஸ், இந்த நூடுல்ஸ்னு, அதில் போடுற அத்தனை வெஜிடபிள்ஸ் இதை எடுத்துக்கோங்க. பட்டாணி, கேரட்டு, காலிஃப்ளவரு, நிலக்கடலை, அதாவது வேக வைக்கக்கூடிய நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை. இந்த நிலக்கடலைனா சிலேடுகள்ங்கிற சத்துக்கள் அதில் நிறைய இருக்குது, அதனால தான் நம்ம அது விலை கம்மிங்கிறதுனால நமக்கோட அதோட அருமை தெரியல. பாதாம் பருப்பு போய் சாப்பிட்றோம், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு வாங்கி சாப்பிட்றோம். என்ன பிஸ்தா, பாதாம், கேஷ்யூநட் இதில் இருக்கிற அத்தனை சத்தும், 100 கிராம் கேஷ்யூநட்டில் இருக்கிற, 100 கிராம் பாதாம் பருப்பில் இருக்கிற, 100 கிராம் பிஸ்தா பருப்பில் இருக்கிற அத்தனை சத்தும் 10 கிராம் நிலக்கடையில் இருக்குது. இதை யார் ரெக்கார்டுகளாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இன்னமும் பாதாம் பிஸ்தா மோகத்தில் போயிட்டுருக்குறோம். அத்தனையும் நிலக்கடலையில் இருக்குது, அது நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் வேக வச்சு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போடுங்க, இதையும் போடுங்க. ஒரே அளவில் தம் போட்டு எடுத்துருங்க, கரெக்டாக அழகாக உப்மா பக்குவத்தில் நமக்கு வந்துடும் சரிங்களா. சரி, என் குழந்தைக்கு என்ன கொடுக்கறது இதில், இதில் வந்துட்டு அழகாக ஒரு கேண்டி பண்ணிடலாம். நம்ம அந்த பழைய கால ஜவ் மிட்டாய் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இதில் ஜவ் மிட்டாய் பண்ணிடலாம். எப்படி பண்ணிடலாம், இதை பவுடராக பண்ணிக்கிட்டு சக்கரை பாகு பண்ணிவிட்டு இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குக் பண்ணிங்கன்னா, நம்ம அந்த ஊரில் தடவும் இல்லை சங் சங்னு வந்து தட்டி இருப்பாங்களா, பஞ்சு மிட்டாய் மாதிரி அந்த இழுத்தி இழுத்தி கையில் வாட்சு மோதிரம் அப்புறம் கண்ணத்தில் கொஞ்சம் ஒட்டி விடுவாங்க, அந்த மிட்டாயை இதில் அழகாக பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. சார், செக்யூரிட்டி சார், எப்படியாவது கூப்பிடுங்க சார். சார் வந்துட்டீங்களா சார், அந்த கேட்ல வாங்க. பாத்தீங்களா மக்களே, யாரும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, பாருங்க இப்ப உள்ள போய் அந்த பொண்ணை வந்து புடிச்சு. நீங்க என்ன புடிச்சிட்டீங்க, நான் யாரும் தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது அதாவது நான் சொல்றேன், கலை தூக்குறதா
என்ன பட்டமளிப்புல குடுக்கறாரு எனக்கு பாஸ் என்ன பாஸ் இது நோட்டு சிக்னேச்சர் உள்ள போட்டுருக்கீங்க மேடத்துக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அப்புறம் உங்களை மேடமா அவ மேடமா சார் வாங்க பாஸ் அவளுக்கு வேலை கொடுத்து நான் பாஸ் வாங்க பாஸ் ஐயோ நேரம் சரி எந்த வேலைக்கு கூட நல்லா பண்ண சொல்லியிருக்காங்க எழுதுவோம் ஆனா மக்களே ரேணுங்கிற பெருமிட வாழ்க்கை எழுதவே மாட்டேன் எழுதாட்டி அவரு தான் திட்டுவாரு ம் தூங்கும் பெருமை எல்லாத்தையும் சரி சரி ரொம்ப வாய்ப்பு என்னால வட வட பாவ கணக்குல சேர்த்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எங்க போனாரு அவரு ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் சமூக பணிகளினால் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது இளைஞர்கள் இலவச தொழில் பயிற்சிக்காக தாமிரா முத்துக்கள் திட்டம் பெண்களின் கல்விக்காக இளம் மொட்டுக்கள் திட்டம் நடமாடும் மருத்துவமனை மேலூர் ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம் விரிவாக்கம் சக்கி என்னும் மகளிர் மேம்பாட்டு திட்டம் விவசாயம் பயணிகள் நிழற்குடை பசுமை திட்டம் மர வளர்ப்பு திட்டம் குஷி என்னும் குழந்தைகளின் சிறப்பு கல்வி மற்றும் இலவச மருத்துவம் விளையாட்டு மற்றும் ஓவிய போட்டிகள் எப்பொழுதும் மக்களின் சேவையில் ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் நீங்க உலகத்துல ஃபில்டர் பண்ணி தேடினாலும் கூட ஒரு பொண்ணு எங்கட போனா கிடைக்காதுங்க கிடைக்காது இல்ல கண்டிப்பா கிடைக்காது கிடைக்காது சரி நேர்களே இப்ப நம்மளோட முக்கியமான பாயிண்ட்க்கு நான் வரதா இருக்கேன் ஒரு எபிசோட்ல கூட உங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்த பண்றதுக்கு இவன் விடுறதே இல்லைங்க அதுதான் பிரச்சனையே நீ வராத எபிசோடுக்கு அது ரொம்ப நல்ல விஷயம் நல்ல விஷயம் அது நீங்க பாருங்க நான் உங்களுக்காக ஒரு நல்ல ஹெல்த் டிப் சொல்லலாம்னு இருக்கேன் ஐயோ வேணாமா நீ போன வாட்டி சொன்ன முடிக்கிட்டுச்சுன பாட்டி மண்ட காலி ஆயிச்சு அப்படி இல்ல இல்லங்க அன்னைக்கு நம்ம டிப்ஸ் சொல்லாம இவன் விட்டுட்டாங்க இப்போ சொல்லவே மாட்டேன் இப்போ சொல்லவே அதெல்லாம் நீ ஒத்துக்கணும் பெரிய நெல்லிக்கா பாத்துருப்பேன் பெரிய நெல்லிக்காவட்டேங்க அவன் சொல்றத கேட்கவே கேட்காது நம்முடைய சக்தி ரீதியா பாக்கும்போது உடம்புக்கு வந்து பழங்கள் ஒவ்வொரு விதமான பழங்கள் தினமும் ஒவ்வொரு வகையான பழங்கள் எடுத்துக்கணும் திராட்சை பழம் வந்து அதிகப்படியான ரத்த அணுக்களை விருத்தி செய்யக்கூடிய ஒன்று மலம் இலக்கியாகவும் இருக்கும் அதாவது அந்த திராட்சைய நம்ம நீல நிறத்தில் இப்ப பச்சை நிறம்ல இருக்கு உலர் திராட்சைகள் இருக்கு நீல நிறத்துல இருக்கும் அந்த திராட்சை வந்து நம்மளுக்கு நிறைய சக்தியை கொடுக்கக்கூடியது அதிகப்படியான கரோட்டின் சக்தியானதும் சரி அதிகப்படியா ஃபைபர் எல்லாமே வந்து உலர் திராட்சைக்கு நிறைய இருக்கு நம்ம பாரம்பரியமாவே உலர் திராட்சை எப்பவுமே வீட்டுல வச்சிருப்போம் திராட்சைங்கிறது சீசன் ஃப்ரூட் அது வந்து சில காலங்கள்ல தான் கிடைக்கும் அந்த திராட்சையை உலர்த்தி வச்சுக்கிறது உலர் திராட்சை பயன்படுத்துற பழக்கம் வந்து நம்ம நாட்டுல தொன்று தொட்டு இருந்துட்டு வருது அந்த உலர் திராட்சை வந்து தினமுமே நம்ம சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா ஒண்ணு நம்ம உணவு பதார்த்தங்கள்ல சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்துல அதை வந்து தினமும் ஒரு 10 திராட்சை எடுத்து தண்ணியில ஊற வச்சு அடுத்த நாள் காலையில அந்த தண்ணீரோட சேர்த்து அந்த திராட்சை சாப்பிடறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் போன்ற இதுகள் எல்லாம் இல்லாம இருக்கும் தினப்படியா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த திராட்சை உதவியா இருக்கும்
ஒவ்வொருவருமே ப்ராப்பரா எலிமினேஷன் இருக்கணும், மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும். அதனால அதுக்கு தேவையான வகையா கீரைகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாமே எடுத்துட்டு வரும். அப்படி எடுத்துட்டு வரும்போது செவ்வாழை பழத்துல வந்து அதிகப்படியான புரதம் இருக்கு. செவ்வாழை வந்து தினமுமே ஒரு பழம் சாப்பிடலாம். அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எல்லா வகையான நார்ச்சத்து அதிகமாக கிடைக்குது. பச்சை நாடன் பழம், ரஸ்தாளி பழம்னு சொல்லி ஒவ்வொரு பழங்களும் சாப்பிட்டு வரலாம். இப்போ பப்பாளி பழம் நம்மளுக்கு எல்லா பக்கம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கு. இந்த பப்பாளி எதுக்கெல்லாம் உதவியாக இருக்கு அப்படின்னா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் பப்பாளி பழம் சாப்பிட்றது ரொம்ப தீர்வு கொடுக்கும். பப்பாளி பழத்தில் வந்து நம்மளுக்கு விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. தென் அதில் வந்து முக்கியமாக சொல்ல போனோம்னா, அந்த பப்பாளி பழத்தை நம்ம இப்போல்லாம் வந்து ஒரு 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 பீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். ஒரு அரைப்பழம் அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம், அது எந்த பிரச்சனையுமே பண்ணாது. ஒரு வேளை உணவாகவே ஒரு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது நம்மளோட உடல் எடையை கூட நம்மளால் அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். காய்கறிகளில் பூசணிக்காய் எடுத்துக்கலாம். பூசணிக்காய் பிராணசக்தி நிறைந்த காய். நம்ம வந்து அந்த பூசணிக்காய் வந்து பெருசாக இருக்குங்கிறதுனால அதை நம்ம ரொம்ப அதிகப்படியாக யாரும் பயன்படுத்துறது கிடையாது. பூசணிக்காய் வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடணும். பூசணிக்காயில் வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புலையே பிராணசக்தி அதிகமாக உற்பத்தி ஆகுது. அந்த பூசணிக்காயிலேருந்து நம்ம வந்து பருப்போடு சேர்த்து சாப்பிடணும், கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் அதனுடைய புரதம் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ பூசணிக்காய் கூட தேங்காய், சீரகம், இஞ்சி இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு கம்ப்ளீட் அதனுடைய கலோரிஸ் நம்மளுக்கு உடலுக்குள்ளே கிரகிக்கப்படுறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய். தேங்காய் வந்து இளம் தேங்காயாக சேர்த்துக்கணும். அதாவது ரொம்ப முற்றல் இல்லாமல் இளம் தேங்காயாக சாப்பிடணும். அந்த தேங்காய் வந்து குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்களை எல்லாம் ஆர்த்தக்கூடிய சக்தி இருக்குது. தேங்காய் பாலாக எடுத்து அதில் ஏலக்காய் சேர்த்து, தேங்காய் பால் கொஞ்சம் திடமாக இருக்கும், அது ஜீரணத்திற்காக கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து மிதமாக ரொம்ப மிதமாக சூடு பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது வந்து குடல் புண்களை எல்லாம் ஆர்த்தி நம்மளுக்கு வந்து அல்சர் போன்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம நிறைய சாப்பிட்றோம் காய்கறிகளுக்கு, காரமாக சாப்பிடுவோம், புளிப்பு காரம்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாமே அளவான காரத்தோடு சாப்பிடணும். அப்படி சாப்பிடாத பட்சத்தில் நம்மளுக்கு நிறையா உள்ள புண் இருக்கும், அது வாய் புண்ணாக கூட வந்துடும். வாயில் புண்ணு வர்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. குடல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து தான் வாய்க்கே வரும். அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறத நம்ம தவிர்க்கணும்னா தேங்காய் நிறையா சேர்த்துக்கணும். தேங்காய் கூட பனங்கருப்பட்டி சேர்த்து சாப்பிடலாம். தேங்காய் துண்டும் பனங்கருப்பையும் சேர்த்து சாப்பிடலாம். வேர்க்கடலையும் பனங்கருப்பையும் சேர்த்து சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து தினமும் நம்ம வந்து ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியது. இப்போ அந்த ஆரோக்கிய வகையில் நம்ம பார்த்தோம்னா பாலில் வந்து பேரிச்சம்பழம், அப்புறம் பாதாம் பருப்பு, குங்குமப்பூ, தேங்காய் துருவல், ஏலக்காய், கொஞ்சம் நெய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது அப்படியே நம்ம உடம்புக்கு கொஞ்சம் சூடு பண்ணி இதெல்லாமே சேர்த்து பாலை சூடு பண்ணி சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக எனர்ஜி ஓஜஸாக மாறுதுன்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்தில் ஓஜஸ்ங்கிறது அல்டிமேட் எசன்ஸ். நம்ம ரசம், ரத்தம், மாம்சம், மேதம்னு ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம். அதனுடைய அல்டிமேட் எசன்ஸ், நம்ம பாடி எசன்ஸ் வந்து ஓஜஸ்னு சொல்லுவோம். இந்த ஓஜஸ் நம்ம உடம்புல எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானத்துக்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது. அது கம்ப்ளீட்டா அப்சார்ப்ஷன் முடியறதுக்கு 30 நாள் ஆகுது. அது 30 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஓஜஸ் அப்படிங்கிற ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. அந்த ஓஜஸ்ங்கிற சக்தி நம்மளுக்கு இந்த ஒரு கிளாஸ் பால்ல நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது மக்களே, இந்த பொருளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இல்ல இந்த கை வேணாம், இந்த பொருளை எடுத்துக்கீங்களா, பயங்கர கொசு கிடைக்குது. அதாவது கொஞ்சம் கீழே வாங்களேன். அதாவது இந்த பொருளை மட்டும் அந்த டிப்ஸ் சொல்லி கொடுத்து போன பாத்தீங்க, ரொம்ப நேரம் தேடம் வந்து பயங்கர கொசு கடியில உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்கம்மா எங்கம்மா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? ஏந்திரி ஏந்திரி, மாலை காணோம்னு தேடிட்டு இருக்கேன். என்னன்னா இந்த பொருளை எடுத்துனீங்க, என்னங்க ஸ்பாட் தேட சொன்னா கொசுக்குள்ள கூட வந்து நிறுத்திட்டு இருக்க? ஸ்பாட் ஒரு புள்ள குடுத்து போடா நீ. அதாவது இந்த கொசு கூட மக்களே அடிச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த கொசோட வாயே மூட முடியாது, தப்பிக்கவும் முடியாது. நான் வந்து அந்த பக்கம் முறிஞ்சு ரத்தத்தை எடுக்க முடியும். உன் கண்ணத்துல கொசு அடிக்குதா? வேற ஸ்பாட் போடா.
நமது ஆரோக்கியம் என்பது நாம் உண்ணும் உணவு, நாம் வாழும் வாழ்க்கை நெறிமுறை இதைகளை மெயினாக சார்ந்திருக்குது. ரொம்பவும் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் நாம் உண்ணும் உணவு. நமது உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாகவே நமது ஆரோக்கியத்தை பேண முடியும் என்பது நமது முன்னோர்களுடைய முதுமொழியாகும். நமது பாரத தேசத்திலே நமது உணவு பழக்க வழக்கங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சு காட்டியும் சாதாரணமாக நமது கிராமங்களில் கூடிய பெரியவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளே வந்து மிக ஆரோக்கியமாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாழும் நெறிமுறைன்னு கேட்டுக்கிட்டோம்னா, வைகறை துயிலல், காலையில் நம்ம எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளிக்கிறது, அதுக்கப்புறமாக பல் துளக்கிறதுக்கு எத்தனையோ பேஸ்ட்டு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணுறா, அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றி நாம் அதிகமாக யோசிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட்டு வேமிசைடு. ஸோ நமக்கு பிட்டர் பிரின்சிபல் உள்ள எல்லா தாவரங்களுமே வேமிசைடாக பயன்படும். அது மட்டும் இல்லை, பிட்டர் பிரின்சிபல் உள்ள எல்லா தாவரங்களுக்குமே சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதான் பாவக்காயை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும்னு எல்லா வைத்திய முறைகளையும் இப்போ ஈவன் ஆங்கில வைத்தியர்களே இப்போ நம்ம அதை அட்வைஸ் பண்ணுறாங்க, பாவக்காய் சாப்பிடுங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பிட்டர் பிரின்சிபல் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி இந்த வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணுறப்போ அதர் அட்வான்டேஜஸ், ஸோ ஒரு 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 தடவை யூஸ் பண்ணால் யூஸ் அண்ட் த்ரோ, அவ்வளோதான். அதனால் நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, ரொம்ப சுலபமாக ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வழிமுறை அது. அதுக்கப்புறமாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சர்வசாதாரணமாக நம்ம இப்போவே வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்டே என்னான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நவதானிய உணவு. ஆமாம், நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம நாட்டில் பிறந்தவங்க இந்த மண்ணில் விளையக்கூடிய பயிர்களை சாப்பிடணும். அதை சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுனா இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கொண்டோம், நம்ம மண்ணில் விளைந்தது, இந்த நீரில் இந்த தண்ணியில் அது விளைஞ்சது, அதை நம்ம சாப்பிட்ணும். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், எக்ஸ்போர்ட்டட் ஃபுடெல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை தராது. ஸோ ஆரோக்கியத்தை பேணணும்னு நம்ம விரும்பிட்டோம்னா உணவே மருந்தாகும். அதுக்கு விட்டுட்டு நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் இருந்துட்டோம்னு சொன்னால் மருந்தே உணவாகிடும், அப்புறம் மருந்து சாப்பிட்றதே சாப்பாடாகிடும். அதனால் நமக்கு சர்வசாதாரணமாக இன்னும் நமக்கு சொல்லப்போனால் அன்றாட நம்ம வீட்டில் பெரியவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், சுக்கு மிளகு திப்பில் இது போதுங்க, இதுலேயே வந்து இது அவ்வளவு எஃபெக்ட் இருக்குது. இப்போ கார்லிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வெள்ளைப்பூண்டு, இந்த வெள்ளைப்பூண்டுக்கு இரண்டு வகையான தன்மைகள், மருத்துவ தன்மைகள். எப்படி, பசிக்கலையா, அப்பிடைசர், உங்களுக்கு பசியை தூண்டும். சாப்பிட்டு ஜீரணம் ஆகணுமா, ஜீரணிக்க வைக்கும். புளிச்சப்போ வந்தால் கார்பனேட்டிவ், அது அதே கார்பனேட்டிவ் ஒர்க் பண்ணி அதுவே வந்து உங்களுக்கு இதை கொடுக்குது. அந்த மாதிரி வெள்ளைப்பூண்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேன், அதுவும் வந்து இரண்டு வகையாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் சாதாரணமான அவைலபிலிட்டி உள்ள விஷயங்கள். அதாவது ஒபேசிட்டி உள்ளவங்களுக்கு பாடியை குறைக்கணுமா, அதுவும் தேன் தான். அதே சமயம் வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க, பாடி வெயிட் வேணுமா, அதுக்கும் தேன் தான். உபயோகிக்கக்கூடிய முறைகள் மட்டும் சற்று மாறுமையுடைய பொருள், ஒரே பொருள் இரண்டு வகையாக வேலை செய்யக்கூடியது. அதே மாதிரி இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இஞ்சியை தான் நம்ம சுக்குன்னு சொல்கிறோம், காஞ்ச இஞ்சி தான் நம்ம சுக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் வந்து அப்பிடைசராகவும் ஒர்க் ஆகும், டைஜஸ்டண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். இரண்டு வகையாகவும் அது வேலை செஞ்சு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண்ணில் பிறந்த, பாரதத்தில் பிறந்த நாம் வந்து இங்கே விளைந்த தாவரங்களை பயன்படுத்த வேண்டும் உணவுப் பொருளாக. இது ஒரு சிம்பிள் தியரி. அதுக்கு அப்புறமாக உண்ண பழக்கத்துக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அரை வயிறு உணவாகவும் கால் வயிறு நீராலும் கால் வயிற்றை காற்றாலும் நினைப்பிக்கொள்ளுங்கள், ஆரோக்கியம் நிலையாக இருக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லிடுறாங்க. அதாவது திட உணவு சாப்பிட்றது அரை வயிறு சாப்பிடணும், அதுக்கு மேலே கால் வயிறுக்கு தண்ணி குடிச்சுக்கணும், கால் வயிறை காற்றாலும் நிரப்ப வேண்டாம், வாயை திறந்த தானே போய் காற்று நிரப்பிக்கிறோம். இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும், நல்ல ஹெல்த் நமக்கு மெயின்டைன் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த அமேசான் காடுகளுக்குள்ள நிறைய மூலிகை நான் தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஓரட்டியில இருக்கு. எனக்கே இப்ப நீங்க பின்னாடி பாருங்க, வந்துச்சா உன்னெல்லாம் ஷூட் பண்ணி நிக்க வச்சு தெரியா, அதாவது மக்களே
விட்டுருலாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, திரும்பி திரும்பி நான் உங்களுக்காக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறான். அவன் சொல்லவும் விட மாட்டேங்கிறான், என்னை பேசவும் விட மாட்டேங்கிறான். அதனால எனக்கு டைம் கிடைக்கும் நான் பேசுறேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், பேசவே பேசாதேன்னு சொல்றேன். நல்ல விஷயத்தங்களை மட்டும் நீங்க மனசுல வாங்கிக்கோங்க. இவன் சொல்றதெல்லாம் எதுவுமே நீங்க வாங்கிக்கவே வாங்கிக்காதீங்க. எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆயில் நீட்ல நீளும்னு சொல்லிருக்காங்க. செல்ஃபி எடுத்துருக்கீங்க முன்னாடி பாத்துக்கோங்க. செல்ஃபி எல்லாம் நீங்க சும்மா நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு மீண்டும் மறந்தவங்களும் சந்திக்கிறோம். அதுவரை இங்க சண்டை போட்டு கான்செப்ட் ரெடி பண்ணிருக்கோம். அடுத்த நிறுவனத்தின் சமூக பணிகளினால் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. இளைஞர்களை இலவச தொழில் பயிற்சிக்காக தாமிரா முத்துக்கள் திட்டம், பெண்களின் கல்விக்காக இளம் மொட்டுக்கள் திட்டம், நடமாடும் மருத்துவமனை, மேலூர் ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம் விரிவாக்கம், சக்கி என்னும் மகளிர் மேம்பாட்டு திட்டம், விவசாயம், பயணிகள் நிழற்குடை, பசுமை திட்டம், மர வளர்ப்பு திட்டம், குஷி என்னும் குழந்தைகளின் சிறப்பு கல்வி மற்றும் இலவச மருத்துவம், விளையாட்டு மற்றும் ஓவிய போட்டிகள், எப்பொழுதும் மக்களின் சேவையில் ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம். நலமறியாவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்டெர்லைட் காப்பர்.